உலகம் முழுமையிலும் பல நாடுகளில் வாழ்ந்து வரக்கூடிய தமிழ் மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடமும் மே மாதம் 17 நாள் மீண்டும் நமக்கு அந்த கவலை நிறைந்த துக்க நாளை நினைவுபடுத்த வருகிறது. அதை எதிர்கொள்வதற்கு முன்பே நம் இதயங்களெல்லாம் கலக்கமடைகிறது. இன்னும் நீதியை போராடி பெற முடியாமல் இருக்கிறோமே. 2009 ஆண்டுக்கு பிறகு 4 ஆண்டுகள் கழிந்த பிறகும் இழைக்கப்பட்ட கொடுமைகள், நடத்தப்பட்ட அநியாயங்கள், மறுக்கப்பட்ட நியாயங்கள் இவைகளுக்காக உலகம் முழுமையிலும் உள்ள மக்களை திரட்டி இன்னும் பெற வேண்டிய நீதியை பெற முடியாமலே நாம் இன்னும் அவல நிலையிலே இருக்கிறோமே என்ற கவலை வருகிறது. ஆனால் அழுது புலம்பி பயனில்லை, நீதியை போராடி வென்றெடுத்தாக வேண்டும். 2009 ஆண்டு மே 17 நாள் நிரபராதி மக்கள், இந்த போரில் எந்த வகையிலும் பங்கெடுக்காத மக்கள், அவர்கள் அனைவரையும் ஒரு மைதானத்திற்கு நயவஞ்சகமாக வரவழைத்து அது அமைதி இடம் என்று பொய்யிக் கூற்றை கூறி நம்ப வைத்த பிறகு விமானத்திலிருந்தும் தரையிலிருந்தும் குண்டுகளை பொழிந்து ஒரே நாளில் 1 மணி நேரத்திற்குள் 50,000-க்கும் அதிகமான மக்களை கொன்று அழித்தார்கள். இது முதல் உலக மகாயுத்தத்தில் கூட ஒரு நாளில் ஒரு இடத்தில் நடைபெற்றது இல்லை. 2வது உலக மகாயுத்தத்தின் போதும் ஒரு இடத்தில் ஒரு நாள் நடந்ததாக செய்திகளை காணோம். எனவே உலகம் கண்டிராத இந்த அநியாயத்தை அனுபவித்தது இந்த தமிழினம் மட்டும்தான். அது இலங்கையில் முல்லி வாய்க்காலில் தான். எனவே அங்கே அநாகரிக அரசு மனித நாகரிகம் மனித நெறிமுறைகள் அனைத்தையுமே நிராகரித்துவிட்ட ஒரு அரசு தன் குடிமக்கள் மீதே படைகளை ஏவி கொன்றழித்த பிறகும் இன்றைக்கு உலக நாடுகள் பல செய்திருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து கேட்டு தெரிந்து அந்த குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், குற்றம் புரிந்தவர்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விசாரிக்கப்பட வேண்டும், குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நாடுகள் பலவற்றிலும் உள்ள மக்கள், தமிழ் மக்கள் மட்டுமல்ல நல்ல எண்ணம் கொண்ட மக்கள் அனைவருமே, மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இயக்கங்கள் அனைத்துமே ஒரு குரலில் எழுப்பிய பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளரே மே 17 நாள் 2009 ஆண்டில் எங்களுக்கு முன்கூட்டியே செய்தி தெரிந்திருந்தும் எங்கள் அமைப்பை சார்ந்த அதிகாரிகள் பொறுப்பாளிகள் அதை தடுத்திருக்கலாம், தடுக்க தவறிவிட்டார்கள் என்ற இன்னொரு பெரிய பயங்கரமான உண்மையை வெளியிட்டிருக்கிறார். எனவே செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபையும் தன் கடமைகளை தவறியிருக்கிறது. தன் குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய இலங்கை அரசோ பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்களை கொன்று அழித்து அநியாயமாக பழி வாங்கியிருக்கிறது. அது ஒரு இன அழிப்பு போராட்டம். பல நாட்கள் பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு துரத்தப்பட்ட மக்கள், காணாமல் போய்விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற மக்கள், நகரங்கள் கிராமங்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் தொழில் நிலையங்கள் என்று அனைத்தும் இடித்து தகர்க்கப்பட்ட பிறகு எஞ்சி இருந்த மக்கள் கடைசியாக நிராயுதபாணிகளாக நின்றபோதுதான் மே 17 நாள் இந்த அநியாயம் நடைபெற்றது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமான மனித உரிமை குழுவே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அதை அமெரிக்க நாடு முன்மொழிந்தது, இந்திய நாடும் ஆதரித்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்மானம் ஒரு வலுவற்ற தீர்மானம். அந்த தீர்மானம் எந்த வகையிலும் உண்மையான குற்றத்தை கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான தீர்மானமாக இல்லை. குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, அநியாயம் நடைபெற்றிருக்கிறது, தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டு அதை எவன் செய்தானோ அவனே அதை விசாரித்து நியாயம் வழங்கட்டும் என்று முடித்திருக்கிறார். எனவே இது ஏற்கத்தக்க தீர்மானமாக இல்லை. சரி, அது ஏற்கத்தக்க தீர்மானம் அல்ல, குறையுள்ள தீர்மானம். அதையாவது ஒப்புக்கொண்டு நாடறிய உலகறிய ஒரு விசாரணை நடத்த முன்வந்திருக்கிறார்களா என்றால் அதையும் காணும். எனவே அதற்கு பதிலாக சிங்கள இராணுவ வீரர்களை தமிழ் மக்கள் வாழக்கூடிய வடகிழக்கு மாநிலத்தின் பகுதிகளில், கிராமங்களில், நகரங்களில் துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் வீடுகள் காலியாக இருந்தது, அந்த வீடுகளில் எல்லாம் அவர்கள் குடியேறியிருக்கிறார். அவர்களது நிலங்களை எல்லாம் இப்பொழுது
அபகரித்திருக்கிறார், தங்கள் பெயருக்கு மாற்றி பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய பல கோயில்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள். அதில் இந்து கோயிலும் தப்பவில்லை, கிறிஸ்தவ தேவாலயங்களும் தப்பவில்லை, இஸ்லாமியர்களின் மசூதிகளும் தப்பவில்லை, மருத்துவமனைகளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இப்பொழுது அனைத்துமே இராணுவ முகாம்களாக மாறியிருக்கிறது. 2009 மே 17 பயங்கரவாதத்திற்கு எதிரான எங்கள் போர் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறிய பிறகு இன்னும் அங்கே இராணுவ முகாமை வைத்திருப்பதற்கு என்ன அவசியம்? இந்த போரில் எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத நிராயுதபாணிகளான மக்களை முகாம்களில் அடைத்து வைத்து மறுவாழ்வு என்று சொல்லி 4.5 ஆண்டு காலம் இன்னும் அவர்களை சித்திரவதை முகாம்களில் வைத்திருப்பதும், நாள்தோறும் பலரை காணாமல் அடித்து சாகடிப்பதும் தொடர்கிறதே, இதையெல்லாம் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கலாமா? எனவே இப்பொழுது நாம் வைக்கிற முதல் கோரிக்கை, அந்த இராணுவ முகாம்கள் கலைக்கப்பட வேண்டும். இலங்கையில் தமிழ் மக்கள் அடைக்கப்பட்டிருக்கிற மறுவாழ்வு முகாம் என்று சொல்கிறார்களே, அந்த சித்திரவதை முகாம், கான்சன்ட்ரேஷன் கேம்ப், அவைகளை உடனடியாக கலைக்க வேண்டும். அங்குள்ள மக்கள் அனைவரையுமே அவரவர் வீடுகளுக்கு, இருப்பிடங்களுக்கு, விரும்புகிற இடங்களுக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்க வேண்டும். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய வீடுகளும் நிலமும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அத்தகைய நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை நேரில் பார்வையிட வேண்டும். அதுவே இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியிருக்கிற அந்த தீர்மானம், மனித உரிமைக்குழு நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் கட்டுப்படுத்தக்கூடிய தீர்மானமாக இல்லை என்றாலும், மீண்டும் அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி இலங்கையின் குற்றவாளிகள், அதிபர்கள், ஏவி விட்டவர்கள், இராணுவ தலைவர்கள், நெறிமுறைகளை மீறியவர்கள் அனைவரையும் விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். முதன் முதலாக உலக நாடுகள் முழுமையிலும் உள்ள பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் அனைவரும் சென்று செய்திகளை சேகரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த விசாரணை நடைபெறுகிற பொழுதும் உலகம் முழுமையிலும் உள்ள விரும்புகிறவர்கள் அங்கே போய் சாட்சியங்கள் கூறவும் ஆவணங்களை கொடுப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதையெல்லாம் இலங்கை அரசிடம் கேட்டு அனுமதி பெற முடியாது. ஐக்கிய நாடுகள் சபை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்தை நியமிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே நேரில் வந்து தங்களது குறைகளை எடுத்துச் சொல்வதற்கு முழு உரிமையும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும். பிறகு அவர்களும் தங்களுடைய நியாயங்களை எடுத்துச் சொல்லட்டும். விசாரணை முடிந்த பிறகாவது உலக மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். எனவே அத்தகைய தீர்ப்பளித்தால் தான் கொல்லப்பட்ட மக்களுக்கு நாம் நியாயம் வழங்கியவர்களாக ஆவோம். எனவே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் நமக்குள்ள முதற்கடமை இந்த நியாயத்தை போராடி வென்றெடுக்க வேண்டியதாக, அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஒரு குரலில் அதனை வற்புறுத்த வேண்டும். எஞ்சி இருக்கிற தமிழ் மக்கள் அனைவரும் மனித உரிமைகளோடும், ஜனநாயக உரிமைகளோடும், மனித உரிமைகள் அனைத்தையும் பெற்று அரசியல் தீர்வோடு சுயமாக வாழ்வதற்குள்ள வழிவகைகளை அரசியல் தீர்வாக ஐக்கிய நாடுகள் சபையே தன் மேற்பார்வையில் அதற்கு தீர்வு காண வேண்டும். அதற்கு உலக நாடுகள் அத்தனையும் ஒத்துழைக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் வற்புறுத்தி பெறுவதற்காக லண்டன் மாநகரில் நம்முடைய ஆர்வலர்கள் கூட்டுகிற அந்த மே 17 நடத்தப் போகிற ஆர்ப்பாட்டத்தில், பேரணியில் ஒரு மாநாடாக அவர்கள் நிறைவேற்றப் போகிற தீர்மானத்தின் போது வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் இங்கே திரள வேண்டும். இல்லாதவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்த குரல்களை உலகம் முழுமையிலும் எங்கிருந்தாலும் எழுப்ப வேண்டும். உலகம் முழுமையிலும் வாழ்கிற தமிழினத்தின் ஒட்டுமொத்த குரல் நீதி விசாரணை வேண்டும். எஞ்சி இருக்கிற மக்கள் அவரவர் வீடுகளுக்கு திரும்ப உடனடியாக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். பறிக்கப்பட்ட வீடுகளும் நிலமும் அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும். இவைகளையெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை நேரில் பல நாட்டு உதவியோடு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை லண்டன் மாநகரிலே கட்டாயம் அவர்கள் வற்புறுத்துவார்கள் என்று நம்புகிறேன். அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முழு மனதோடு அவர்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக எங்களது முழு ஆதரவையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் திரட்டி மே 17 எங்கள் துக்கத்தை மட்டுமல்ல கொல்லப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான போர்க்குரலையும் போர் பிரகடனத்தையும் அன்று நாங்கள் கட்டாயம் வெளியிடுவோம்.